அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம் நாள் எட்டு அதாவது ஷியாம்லா நவராத்திரின் எட்டாம் நாள் வழிபாடு வறுமை நிலை மாற மீனாட்சி அம்மன் மந்திரம் சொல்லுங்கள் அன்பானங்களே நம்ம ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் சேனல் சார்பாக ஷியாம்லா நவராத்திரியை ஒட்டி தினம் தினம் என்ன பூஜைகள் செய்யணும்னு வழிகாட்டிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று எட்டாம் நாள் பூஜை மீனாட்சி அம்மன் மந்திரம் சொல்லணும் ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தை சொல்ல உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மதுரை மீனாட்சி அம்மன் புதன் கிரகத்தின் அம்சமாக கொண்டவளாக திகழ்கின்றாள் எனவே புதன் கிரக தோஷங்கள் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இன்று வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துல சகல தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாக வறுமை நிலை மாறி செல்வங்கள் பெருக தொழில் வியாபாரங்களில் நஷ்டம் ஏற்பட்டால் கூட அந்த நஷ்டத்திலிருந்து விடுபட இந்த வழிபாடு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இந்த வழிபாடு அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யணும் நம்ம சேனலில் ஏற்கனவே தை திகை முன்னிட்டு சொல்லியிருக்கோம் அந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தை கிருத்திகை அறுகோண பூஜை அறுகோண தீபம் ஏற்றி பூஜையெல்லாம் முடித்த பிறகு என்ன செய்கிறீங்கன்னா அதே நைவேத்தியங்கள்லாம் வைத்து ஓம் கிளீம் மீனாட்சி தாயே போற்றிவோம் ஓம் கிளீம் மீனாட்சி தாயே போற்றிவோம் ஓம் ஓம் கிளீம் மீனாட்சி தாயே போற்றிவோம் அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் வாய்விட்டு சொல்லி சுவாமி படங்களுக்கு தூபதீபம் காட்டி ஷாம்லா நவராத்திரி எட்டாம் நாள் பூஜையை செய்யுங்கள் நைவேத்தியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பஞ்சாமிரதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கலவை சாதங்கள் வைக்கலாம் இனிப்புகள் வைக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பழங்கள் தேங்காய் எல்லாமே வசதிக்கு தகுந்த மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள் இன்றைய வழிபாடு முருகப்பெருமானை வணங்க உகந்த நாளாகவும் மீனாட்சி அம்மையை வணங்க உகந்த நாளாகவும் இருக்கின்றது அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஓர் அறிவிப்பு ஷியாம்லா நவராத்திரி இந்த வருடம் திதியின் அடிப்படையில் வழிபாடுகள் கொஞ்சம் முன்ன பண்ண திதியின் அடிப்படையில் மாறி வருது அதனால் நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து வழிகாட்டிட்டு இருக்கோம் நாளை ஷியாம்லா நவராத்திரியினுடைய நிறைவு நாள் பூஜை நிறைவு நாள் பூஜையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாளை காலை உங்களுக்கு வழிகாட்டுறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மேலும் மகா சிவராத்திரி சிவக்குடுவை வேணும்னாலும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற உள்ளது நம்ம ஆனந்தி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் தொடர்ந்து பண்ணிட்டு தை கிருத்திகை அன்னதானம் இன்று நடைபெறுகிறது அடுத்த அன்னதானம் மகா சிவராத்திரி என்று பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது அந்த அன்னதானத்திற்கு நீங்கள் பங்கெடுக்க விரும்புன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பரிகார ரசை வேணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மையை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்